வணக்கம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ஸ்ரீகுரு உமாவெங்கன். இந்த ஒரு ஜாதகம் வந்து திருமணம் இன்னும் ஆகலை. இவருடைய வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 வயது. 40 வயசு வரைக்கும் இவருக்கு திருமணம் ஏன் ஆகலை அப்படிங்கிற கேள்வி தான் முதல்ல அந்த ஜாதகர் வந்து கேட்ட கேள்வி. ஏன்னா அவருடைய கேள்விங்கிறது நியாயமானது. நம்ம அதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த அவங்களுக்கு உண்டான ரீசன் அப்படிங்கிறது ஜாதகத்தின் மூலமாக நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம். இப்போது இவருக்கு 40 வயசு, இப்போ ஏஎல்பி நட்சத்திர புள்ளி, சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், இப்போ தான் லக்னம் மாற்றுங்கிறது இவங்களுக்கு நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவருடைய 40, இது 30ல் 30, இது 20லேருந்து 30, நம்ம இந்த இடத்துல வந்துடுவோம். இது 25லேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே இந்த ஜாதகருக்கு ஏஎல்பி லக்னம் அவங்களுக்கு சிம்ம லக்னமாக இருக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான். இந்த சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா இந்த ஜாதகத்திற்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ இந்த 3ஆம் இடத்திற்கு போகும்போது இவருடைய 25லேருந்து 25ல் யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஒரு 26-27 வயசுலேருந்து 30, அந்த 3 வருட கால வாழ்க்கை அப்படிங்கிறது ஜாதகருக்கு திருமண யோகத்தை கொடுத்துருக்கும். கொடுத்துருக்கணுமா அப்படின்னா கொடுத்துருக்கோம். இவருக்கு இந்த முதல்ல இந்த 5ஆம் பாவகம் மனம் அப்படிங்கிறது, லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் எங்கே இருக்கிறாருன்னா 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்கிறார். நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியும் இந்த லக்னத்திற்கு 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி, வேலைக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியது 4ஆம் இடத்துல, அதுவும் நல்லா இருக்குதுன்னா நல்லா தான் இருக்குது. அப்போ வேலை அப்படிங்கிறது அன்னைக்கு ஏதோ ஒரு பார்த்துருக்கிறாரு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அன்னைக்கு வேலை பார்க்கல அதனால தான் திருமணம் அப்படிங்கிறது நடக்கலை, முயற்சி பண்ணாங்க அது நடக்கலை. முயற்சி பண்ணி நடக்கலை, முயற்சி வந்து பிரச்சனையாக இருந்தது, இளைய சகோதரன் மூலமான பிரச்சனை. 6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியது நம்ம ஜாதகத்தில் பிரச்சனை தரக்கூடிய கிரகங்கள். 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும். இந்த 6ஆம் அதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு, சனி பகவான் 3ஆம் இடத்துல உட்காந்துருது. ஜாதகருக்கு இந்த முயற்சியில் ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் இவருக்கு பண்ணின்னு இருக்கிறாரு. என்ன பேசினாலும் பிரச்சனை, முயற்சி பண்ணாலும் ப்ராப்ளம். அதே மாதிரி ஒரு லாங் டைம் ப்ராப்ளமை தீர்க்கக்கூடிய இடத்துல தான் இந்த ஜாதகர் அன்னைக்கு இருந்திருக்கிறாரு. எப்போ இவருடைய 25லேருந்து 30 வயசு, வருமானம் சார்ந்ததாக இருக்கலாம், குடும்பம் சார்ந்ததாக இருக்கலாம், பூர்வீகம் சார்ந்ததாக இருக்கலாம், காதல் சம்மந்தப்பட்ட அழுத்தம் இருந்திருக்குமானா கண்டிப்பாக இருந்திருக்கும். இந்த 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே அவருக்கு காதல் வராமல் இருந்திருக்குமா, கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்து சனி பகவான் 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. யார் யார்ட்டி பார்த்துருப்பாரு, பேசியிருப்பாரு, ஆனால் பேசுகிறதுனால பிரச்சனை உருவாக்கியிருக்குமானா கண்டிப்பாக உருவாகிருக்கும். சரி, இந்த 30லேருந்து 40 வயசு இந்த ஜாதகருக்கு அப்போ திருமண யோகத்தை கொடுத்துருக்கணும். இந்த ஏஎல்பி லக்னம் இந்த லக்னம், உதாரணமாக லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் 2ஆம் இடத்துல இங்கே நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்து கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யார், இந்த லக்னத்திற்கு 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அதிபதி குரு பகவான். குரு எங்கே இருக்கிறாரு, இந்த 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் 2ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அது வந்து திருமண யோகத்தையோ இல்லைன்னா திருமணத்தையோ தடை பண்ணக்கூடிய காலம். இந்த ஜாதகருடைய குடும்பமோ வருமானமோ இவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கோம். யாருக்கு, இந்த பெண்ணிற்கு. இவங்க பெண்ணை பையனை பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த பெண்ணோட குடும்பத்துலேருந்து பையனுடைய தன்மைகள், வருமானம் எப்படி இருக்குது, இவங்க குடும்பம் எப்படி இருக்குது, இவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்களே தவிர இந்த ஜாதகர் நல்லா இருக்கிறாரா, சம்பாதிக்கிறாரா, அவருடைய வருமானம் எப்படி இருக்குது பார்க்க மாட்டாங்க. வருமானத்தில் எவ்வளோ கிடைக்குது, என்ன செலவு பண்ணுறாரு, அந்த மாதிரி எண்ணங்கள் தான் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இதனால இவங்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறதே சொல்லலாம். சரி, இந்த 10 வருஷ காலம் அப்படி தான் இருக்குமானா கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதி 2ஆம் இடத்துல நல்லா இருக்கிறாரு. 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் அதுவும் 2ஆம் இடத்துல, அதுவும் அந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை தான் கொடுத்துட்டுருக்கும். தொழிலினால் வருமானத்தில் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்கும், குடும்பத்துலேயும் கொடுக்குமானா கொடுக்கும். சரி, இந்த லக்னத்திற்கு முதல் நட்சத்திர பாதம் சூரியனுடையது. யார் இந்த லக்னத்திற்கு விரையாதிபதி நட்சத்திர புள்ளி போச்சு, ஒரு 3 வருட காலம், 30லேருந்து 33 வயசு வந்து வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணார், வெளிநாட்டுக்கு போனான்னு பண்ணியிருப்பார். அங்கே முயற்சிகள் அப்படிங்கிறது சரியாக அமையாது, வருமானத்தை விரயம் பண்ணுவார், குடும்பத்துக்கு எதாட்டி செலவு பண்ணக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்கும். அதனால 7ஆம் பாவகம் திருமண தடையாக இவர் செலவு பண்ணுறது, இவர் செலவழிக்கிறத வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறத வச்சுட்டு இங்கே திருமணம்ங்கிறது அமையாது. அதே மாதிரி அதுக்கப்புறம் யாரோடது, சந்திரனுடைய நட்சத்திர புள்ளி போச்சு. சந்திரன் எங்கே இருக்குது, அதுவும் 2ஆம் இடத்துல, அதுவும் வருமானத்தில் லாபம் இல்லை இல்லைனா
குடும்பம்ங்கிறது இவங்களுக்கு இரண்டாம் தர வாழ்க்கை. எப்போ என்னுடைய 33 வயசுலேருந்து 34-37 வயசு வரைக்கும் செகண்ட் மேரேஜுக்குன்னான அமைப்பு அப்படிங்கிறத கொடுத்தது. அதுவுமே இவர் இங்கே ஏற்றுக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதை அவங்கள்ட்ட கேட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திர புள்ளி வந்துச்சு. செவ்வாய் பகவான் இவங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்குது. அன்னைக்கு இவங்களுக்கு வருமானத்தில் தடையை பண்ணுச்சு. ஏன்னா இந்த செவ்வாய் வந்து இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதியாகி இருந்து 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் அழுத்தம் இல்லைனா வேலையில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுத்துருக்கு. இதனால் இந்த திருமணத்தை பற்றி சிந்தனைகளோ முயற்சிகளோ அவங்கள பண்ணலை. இப்போ அவங்களுடைய வயது இப்போ தான் லக்னம்ங்கிறது சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் ஆரம்பிச்சிருக்குது. 40லேருந்து 50 வயசு ஜாதகருக்கு இப்போ திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, இப்போ இந்த லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி யார்? செவ்வாய். அவர் எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு? இந்த லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல. நல்லா இருக்குதானா? கண்டிப்பாக நல்லா இருக்குது. தற்போது ஜாதகருக்கு திருமணத்திற்குள்ளான வாய்ப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இந்த 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா, இந்த லக்னத்திற்கு யார்? சுக்கர பகவான். அவர் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கும்போது இவருக்கு குடும்பம் அப்படிங்கிறது பிரச்சனைக்குரிய குடும்பம் அப்படிங்கிறது தான் கொடுக்கும். இவருடைய திருமண வாழ்க்கை முதல் திருமணமாக இல்லாமல் 2ஆம் திருமணமாக இருந்தால்தான் இவருக்கு சிறப்பாக இருக்கும். 40 வயசுலேயும் நம்மளுடைய கிரகங்கள் திருமணத்திற்குன்ன வாய்ப்பை கொடுக்குமானா கொடுக்கும். இந்த ஜாதகருக்கு இந்த லக்னத்திற்கு விரையாதிபதின்னு சொல்லக்கூடியது யார்? இந்த லக்னத்திற்கு புதன். அவர் எங்கே உட்காந்துருக்குன்னா லக்னத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால விரயம் செய்த குடும்பம்னு சொல்லலாம். விரயம் செய்த பெண், ஒரு திருமணமாகி டிவோர்ஸ்டான பெண்ணை இவர் 2வது திருமணம் பண்ணுறதுக்கு காலம் இந்த காலமேனு சொல்லலாம். இப்போ இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஜாதகர் 10 வருஷத்து இயங்கக்கூடிய ஜாதகர் எங்கே இருக்கிறாருன்னா 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில். இப்போவும் இவர் திருமணத்தை பற்றி எனக்கு எண்ணம் இல்லை அப்படிங்கிறது சொன்னாங்கன்னா யாராலையும் ஒத்துக்க முடியாது. ஏன்னா கேட்க வந்து இவர் குடும்பமாக இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு திருமணத்தை பற்றி சிந்தனைகள் எண்ணங்கள் அதிகமாக இருக்குது. மனம், இந்த ஜாதகருக்கு மனம் யார்? 5ஆம் அதிபதி. மனம் எங்கே உட்காந்துருக்குது? லக்னத்தில் தான் உட்காந்து 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் தற்போது இந்த ஜாதகருக்கு இருக்குதானா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், திருமணத்துக்குண்டான வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. 3ஐ விட 4ஆம் பாதத்தில் தான் இவருக்கு ஒரு திடீர் திருமண யோகத்தை இந்த ஜாதகருக்கு கொடுத்துருக்கோம். இதற்கு முன்னாடி இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குதானா? கொடுத்துருக்குது. அவர் ஏற்கவில்லை. எப்போ? செகண்ட் மேரேஜுக்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது தான் கொடுக்குது. அப்போ அவர் ஏற்க மனம் வரவில்லை. இவருடைய உண்மையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயசு காலத்துலேருந்தே இவருக்கு 2ஆம் தர வாழ்க்கை அப்படிங்கிறது தான் எழுதியிருக்குது. அது அவர் விட்டுட்டாரு. தற்போது அந்த அதே மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது தான் ஜாதகருக்கு எழுதப்பட்டது. அதை அமைத்து கொள்ளலாமானா தாராளமாக அமைத்து கொள்ளலாம். அவங்க பெற்றோர்கள்ட்ட, அவங்க சகோதரிகள்ட்ட நம்ம சொன்னதே அதுதான். 2ஆம் தர வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்குது. அதை பண்ண சொல்லுங்கள். இவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மிக சிறப்பாக நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொன்னோம். எப்போன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த சில காலங்கள். இந்த சித்திரை நட்சத்திரம் 3 அப்படிங்கிறத விட சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் அமைப்பை சிறப்பாக அமைத்து கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொன்னோம். ஒரு ஜாதகம் வருதுன்னா ஏன் இத்தனை வருஷமாக திருமணம் நடக்கலை அப்படிங்கிறது தான் அந்த ஜாதகருக்கு கூறப்பட்டது. இதே மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துலேயும் ஒரு நிகழ்வு நடக்கலை அப்படின்னா ஏன் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் லைஃப்பை திருப்பி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும், அடுத்த நிகழ்வுகள் எப்படி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத உணர முடியும். நன்றி. மீண்டும் இதுபோல் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி, ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்.